உலகை வெற்றி கொள்ள வேண்டுமானால் ஸ்மார்ட் பிரஜைகளை உருவாக்குவது முக்கியம் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார். ஸ்மார்ட் உலகில் வாழும் நாம் ஸ்மார்ட் பிரஜைகளாக இருக்க வேண்டும் என்பதுடன் உலகை வெற்றி கொள்வதற்கு ஸ்மார்ட்டாக இருப்பது அவசியம். எனவே உலக நாடுகள் அனைத்தும் மக்களையும் ஸ்மார்ட்டாக மாற்றுவதற்காக வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளன. அதனால் எமது நாட்டிலும் மீன்பிடித்துறை, விவசாயம், அபிவிருத்தி உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஸ்மார்ட்டாக மாற்றப்படுவதன் மூலம் எமது நாடு வெற்றியடைவதற்கான வாய்ப்பு கிட்டும். இவன் சக்தி சம்பன்ன சுகுரு தர பரபரக் வேவா கியலா பிரார்த்தனா. இந்த நாட்டிலே வந்த எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் இதுவரை காலம் சுதந்திரத்துக்கு பிறகு வந்தவர்கள் யாரும் இவ்வாறான பணிகளை செய்த வரலாறு கிடையாது. எதிர்கட்சி தலைவர்கள் பாடசாலைகளுக்கு விஜயம் செய்த வரலாறுகள் கிடையாது. தான் கட்ட பாடசாலைகளுக்கு கூட சென்ற வரலாறுகள் கிடையாது. ஆனால் இன்று 299 பாடசாலைகளுக்கு அவர் விஜயம் செய்து இவ்வாறான ஸ்மார்ட் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுவதற்காக, ஆங்கிலத்துறையை ப்ரொமோட் பண்ணுவதற்காக சொந்த பணங்களை செலவழித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல குஷ்மா என்ற வேலை திட்டத்தை வைத்தியசாலைகளுக்கு எங்களுடைய மக்கள் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலைகளுக்கு சென்று வைத்திய குஷ்மா வேலை திட்டத்துக்கு கீழே பல வைத்திய உபகரணங்களை இலவசமாக வழங்கி வருகிறார்.